நெல்ல வந்து போன காசுக்கும். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் சூப் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அவங்களோட பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சூப் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த முருங்கைக்காயில் வைட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. இதனால் உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் மிகவும் அதிகமாகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொரோனா மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி முருங்கைக்காய் சூப் சாப்பிட்டு உங்களோட இம்யூனிட்டி பவரை அதிகமாக்கிக்கோங்க. ஸோ இந்த முருங்கைக்காயை நான் எங்களோட தோட்டத்தில் இருந்து தான் பறிச்சுக்கிட்டு வந்தேன். இந்த முருங்கைக்காயில் என்னென்னலாம் பண்ணலாம் சொல்லுங்கள். என்ன பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், கார குழம்பு வைப்பாங்க. முக்கியமாக அதுக்கு சாம்பார் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்? அதுவும் அதே தான், முருங்கைக்காய் அஞ்சு வச்சுக்கிட்டு கழுகு குழம்பு போட்டு, வெங்காயம் போட்டு, தக்காளி அஞ்சு போட்டு வதங்கிட்டோன்னு இதை எடுத்து அதை கொட்டி சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு குளிக்க விட்டோம்னா அழகாக வெந்துடும், சிறப்பமாக ஆகணும். அதிகமாக தண்ணி ஊற்றி நெல்லை வெந்து போனால் கசக்கும். ஓ, முருங்கைக்காய் கசக்குமா? ஆமாம், நெல்லை வெந்துட்டால் கசக்கும். அதுக்கும் ஒரு திட்டமாக வச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பொரியல் இல்லை முருங்கைக்காய் சாம்பார் இப்படி செய்யும்போது அந்த முருங்கைக்காயை முழுசாக நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி வரும். ஸோ அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ இந்த சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மூணு முருங்கைக்காயை பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம், சீரகம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கிக்கோங்க. தென் ஜிஞ்சர், கார்லிக் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தென் கொரியாண்டர், டர்மரிக் பவுடர், சால்ட் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். அந்த கலவையோட ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லாவே தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு இதை ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி அப்படியே ஆற விட்டுருங்க. ஸோ ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறம் நீங்கள் அதில் இருக்கிற முருங்கைக்காயை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த முருங்கைக்காயில் இருக்கிற சோரை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். அதாவது அந்த உள்ளே இருக்கிற மிடில் பார்ட்டை மட்டும் எடுக்க போகிறோம். சக்கையை தூக்கி போட்டுற போகிறோம். அது எப்படி எடுக்கிறதுனா, ஒரு நைஃபோ இல்லை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அதை நீங்கள் அதிலிருந்து வலிச்சு ஈஸியாக எடுத்துடலாம். சூடாக இருந்துச்சுன்னா உங்களால் அதை பண்ண முடியாது. அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம அந்த முருங்கைக்காய் சோரை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட அந்த ஆனியன் மற்ற கலவைகள்லாம் நீங்கள் வேக வச்சிங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வடிகட்டி அதே மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் வந்து ஃபைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற அந்த கலவையை, பேஸ்ட்டை அந்த பட்டரில் கொட்டுங்க. அதன் பிறகு நீங்கள் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்த தண்ணீரை அதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் அதுலேயே விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சு அதிலிருந்து ஒரு பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு சாம்பார் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கும் போதே 1 ஸ்பூன் பெப்பர் அதில் போட்டுருங்க. பெப்பர் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை மேலே நல்லா தூவி விட்டுருங்க. இப்போது முருங்கைக்காய் சூப் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். இந்த முருங்கைக்காய் சூப் வெயிட் லாஸ் டயட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது, ப்ளஸ் அயனும் இருக்குது. இது போன் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தும். இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இது ஏன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த சூப் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்ட ஃபீல் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த டெலிஷியஸ் முருங்கைக்காய் சூப் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.